ஒன்றிய அரசின் வழிகாட்டலின்படி பள்ளி செல்லாமல் மற்றும் இடைநின்ற 6 முதல் 18 வயதுடைய குழந்தைகள் தொடர்பான கணக்கெடுப்பை நடத்தக்கோரி மதுரை ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு குழந்தைகள் இடைநிற்றல் என்பது மிகப்பெரும் பிரச்சினை என தெரிவித்தனர். ஆனாலும் தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்து விளங்குகிறது என்றும் இது மாநில அரசின் சாதனை என்றும் பாராட்டு தெரிவித்தனர். கர்நாடக மாநிலத்தின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடந்த 2 கொலை சம்பவங்களால் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி பாஜக நிர்வாகி பிரவீன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதனால் வன்முறை ஏற்பட்ட நிலையில் அடுத்த நாளே முகமது பாசில் என்ற இளைஞரும் படுகொலை செய்யப்பட்டார். இதனால் அம்மாவட்டத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த மாவட்டம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு வரும் 1ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 12 வயது சிறுமி 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டார். சுரேந்திரநகர் மாவட்டத்தில் உள்ள கஜன்பாய் கிராமத்தில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமி மனுஷா அருகிலிருந்த சுமார் 500 முதல் 600 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் 60 அடி ஆழத்தில் சிக்கிய சிறுமியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவ குழுவினரின் தயார் நிலையில் இருந்தனர். சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுமி ஆழ்துளை கிணற்றிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார். புதுக்கோட்டையில் 5வது ஆண்டாக புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புத்தக திருவிழா கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த ஆண்டு நடைபெறவில்லை. இந்நிலையில் 5வது ஆண்டாக புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு ஏராளமான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அலோபதி முறைப்படி மருத்துவம் பார்த்ததாக ஹோமியோபதி மருத்துவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பணமருத்துப்பட்டியில் உள்ள தனியார் ஹோமியோபதி கிளினிக்கில் திடீர் சோதனை நடத்திய வட்டார மருத்துவ அதிகாரி அங்கு அலோபதி முறையில் மருத்துவம் பார்ப்பதாக அளித்த புகாரின் அடிப்படையில் மருத்துவர் செந்தில்குமாருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கில் ஆயுர்வேதம், சித்தா மற்றும் யுனானி மருத்துவம் படித்தவர்கள் தாங்கள் படிக்கும்போது பெற்ற பயிற்சி அடிப்படையில் அலோபதி மருத்துவமும் பார்க்கலாம் எனவும் முழுக்க முழுக்க அலோபதி மருத்துவம் செய்யக்கூடாது எனவும் 2010ஆம் ஆண்டும் தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கை நீதிபதி கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மரணமடைந்த வழக்கில் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளியின் முதல்வர் சிவசங்கரன், ஆசிரியைகள் கிருத்திகா, ஹரிபிரியா ஆகிய 5 பேரை கடந்த 17ஆம் தேதி போலீசார் கைது செய்து சேலம் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் 5 பேரும் ஜாமீன் கோரி விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி 5 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனா்.